வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். பாரத பிரதமர் அவர்களின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலத்தில் நகராட்சிகளில் இயங்கி வந்த வீடுதோறும் சென்று குப்பைகள் சேகரிக்கும் திட்டமானது தற்போது கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி முதன் முதலில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் HR ஸ்கொயர் நிறுவனம் சார்பாக வீடுதோறும் சென்று குப்பைகள் சேகரிக்கும் பணி துவக்க விழா இன்று காலை அரியாங்குப்பம் காமராஜர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமை விருந்தினராகவும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டு திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர்கள் கார்த்திக் சிவகுமார், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், HR ஸ்கொயர் நிறுவனத்தின் வேளாண் இயக்குநர் விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாஜக சார்பில் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. சாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய செயலர் HR கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் MLAக்கள் ராமலிங்கம், எம் சிவசங்கர், அசோக் பாபு, கட்சியின் பொதுச் செயலர் மோகன்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய HR, மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை 7 சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. குறிப்பாக இளைஞர் வளம் பயன்பாடு, பொருளாதாரத்தை முறைப்படுத்துதல், பசுமை வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்களை கொண்டுள்ளது. நாட்டின் நிதி பற்றாக்குறையை மத்திய அரசு 6.7%லிருந்து 5.1%ஆக குறைத்துள்ளது என்றார். எதிர்கட்சியினர் கூட குறை கூற முடியாத வகையில் மத்திய நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதித்து தமிழ்நாட்டில் RSS பேரண்மைக்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்றார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் பட்ட மேற்படி ஆராய்ச்சி நிறுவனத்தின் அவசர சிகிச்சை பிரிவின் சார்பில் பேரிடர் தயார் நிலை குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்க சிறப்புரை ஆற்றினார்கள். துணை ஆட்சியர் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் தமிழ்ச்செல்வன், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு, இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், கல்வி முதல்வர் டாக்டர் ராமச்சந்திர பட் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றி விழாவினை சிறப்பித்தனர். மேலும் தமிழகம் மற்றும் புதுவை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் அவசர சிகிச்சை பிரிவின் பேராசிரியர் மற்றும் முதுநிலை பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இக்கருத்தரங்கத்தினை இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் அவசர சிகிச்சை பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் சுரேந்தர் ஏற்பாடு செய்திருந்தார். புதுச்சேரியில் மின் கட்டணம் செலுத்தாவிட்டால் மின் இணைப்பு வருகின்ற திங்கட்கிழமை முதல் துண்டிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை தெற்கு செயற்பொறியாளர் பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மின்துறை சார்பில் திங்கட்கிழமை முதல் தீவிர மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி தெற்கு கிராம கோட்ட அலுவலகத்திற்குட்பட்ட அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், வடமங்கலம், திருவண்டார்கோவில், வாதானூர், கரியமாணிக்கம் ஆகிய அலுவலகங்களுக்கு உட்பட்ட மின் நுகர்வோர் அனைவரும் தங்களுடைய மின் கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் மின் துண்டிப்புக்கு பிறகு சட்ட விரோதமாக மின் உபயோகிப்பது தெரிய வந்தால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையில் பான்லே பாலுக்கு மீண்டும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகள் மோதல் காரணமாக செயற்கையாக இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஊழியர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். புதுவையில் மீண்டும் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பால் பூத்துகளுக்கு வழங்கப்படும் பால் சப்ளையின் அளவும் குறைக்கப்பட்டு உள்ளது. இதனால் பூத்துகளுக்கு வரும் பால் உடனடியாக விற்று தீர்ந்து விடுகிறது. எனவே தனியார் பாலை அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். வெளி மாநிலங்களில் பால் கொள்முதல் செய்வது தொடர்பாக அதிகாரிகளுக்கு இடையே மோதல் இருந்து வருவதாகவும், அவர்களுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் வரை பால் தட்டுப்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தனியார் பாலுக்கு ஆதரவான நிலையை
அதிகாரிகள் எடுத்து செயல்படுவதாக ஊழியர்கள் குற்றஞ்சாட்டி உள்ளனர். இந்த விஷயத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலையிட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். மங்கலம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொங்கல் விழா கொண்டாடும் விதமாக கணுவாப்பேட்டை புதுநகர் 2வது பிளாட் 3வது பிளாட் பகுதியில் கோலப் போட்டி நடத்தப்பட்டது. இதன் பரிசளிப்பு விழா கணுவாப்பேட்டை அங்காளம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. மங்கலம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் செந்தில் குமரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். இதில் முதல் பரிசு எல்இடி டிவி, இரண்டாம் பரிசு குக்கர், மூன்றாம் பரிசு கேஸ் ஸ்டவ் என வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட 250 நபர்களுக்கு ஆறுதல் பரிசாக மஸ்கிட்டோஸ் பேட் வழங்கப்பட்டது. முன்னதாக தெரு, பெயர், பலகை, கேமரா பொருத்தப்பட்டு சிசிடிவி அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் பி எஸ் ஆறுமுகம், வில்லியனூர் மாவட்ட தலைவர் எஸ் எஸ் ஆனந்தன், எம் எஸ் பெருமாள், ஞானசேகரன், பத்மராஜ், அலெக்சாண்டர், செந்தில்குமார், பிரகாஷ், பச்சையப்பன், கார்த்திகேயன், பன்னீர்செல்வம், இருசப்பன், பரமசிவம், சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் சாதி பெயரை சொல்லி திட்டி தாக்கியவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவர் சதீஷ், வயது 40, கேரம் அகாடமி நடத்தி வருகிறார். இவருக்கும் உழவர்கரையைச் சேர்ந்த ஞான இருதயராஜ், வயது 52 என்பவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று புவன்கரை வீதியில் சதீஷை ஞான இருதயராஜ் வழிமறித்து சாதி பெயரை சொல்லி திட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்த புகாரின் பேரில் ஞான இருதயராஜ் மீது பிசிஆர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆடல் அரசன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியாங்குப்பம் மற்றும் பூர்ணாங்குப்பம் பகுதிகளில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் பொது அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய ரவுடிகள் ஊருக்குள் நுழைய தடை விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் மாஞ்சாலையைச் சேர்ந்த ரவுடி மேகவர்மன், இவர் மீது கொலை வழக்கு உள்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவரால் ஊர் அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் இவரை ஊருக்குள் நுழைய தடை விதிக்கும்படி அரியாங்குப்பம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மாவட்ட கலெக்டருக்கு பரிந்துரை செய்துள்ளார். இதேபோல் பூர்ணாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி அன்பழகன், இவர் மீது கொலை வழக்கு உள்ளன. இவரால் பொதுமக்கள் அமைதிக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் அவரை ஊருக்குள் நுழைய தடை விதிக்கும்படி தவளக்குப்பம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் பரிந்துரை செய்துள்ளார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் வருவாய் அதிகாரி ஐயனார் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு, வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி, யூசர் சார்ஜஸ் வசூல் முகாம், வசூல் சிறப்பு முகாம் பற்றிய அறிவிப்பு. உழவர்கரை நகராட்சியானது வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் நலன் கருதி வரும் 12/2/2023 ஞாயிற்றுக்கிழமையன்று லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் வீட்டு வரி மற்றும் சேவை வரி வசூல் சிறப்பு முகாம் காலை 9 முதல் மாலை 5 வரை இடைவிடாது நடைபெற உள்ளது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பெத்துசெட்டிப்பேட்டை, லாஸ்பேட்டை, கருவடிக்குப்பம், சாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் இதர வார்டுகளில் உள்ள வீட்டு வரி மற்றும் சேவை வரி நிலுவைதாரர்கள் 2022-23 வரையிலான காலத்திற்கு வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரியை செலுத்தலாம் என்று இதன்படி தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றது. மேலும் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் நலன் கருதி வருகின்ற 11/2/2023 சனிக்கிழமை மற்றும் 12/2/2023 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்களில் ஜவஹர் நகர் நகராட்சி தலைமை அலுவலகத்தில் உள்ள வீட்டு வரி வசூல் மையம், விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையம் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் அங்காடியில் உள்ள வீட்டு வரி வசூல் மையம் காலை 9 முதல் மாலை 5 வரை தொடர்ந்து இயங்கும். வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி நிலுவைதாரர்கள் 2022-23 வரையிலான காலத்திற்கு செலுத்தி
வட்டி மற்றும் ஜப்தி நடவடிக்கையை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோர் ஆன்லைன் மூலம் அதாவது igraems.py.gov.in என்ற முகவரியிலும் மற்றும் டெபிட் கிரெடிட் கார்டு மூலமாகவும் செலுத்தலாம் என்றும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கல்மண்டபம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் பள்ளி வளாகத்தில் நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக சங்கம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டு நிறைவு பெறுதல் நிகழ்ச்சி, குடியரசு தின விழாவில் அரசு பள்ளிகள் சார்பாக சிறப்பாக பங்கேற்று தனது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்திய 90 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த 18 பள்ளி ஆசிரியர்களுக்கு பாராட்டு விருது வழங்கல், 25 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் முப்பெரும் விழா, மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணசாமி நோக்க உரை ஆற்றினார். பள்ளியின் பொறுப்பாசிரியர் இரா கௌரி அவர்கள் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை துணைத் தலைவரும் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு தலைமையில் மாணவர்களுக்கு சிறப்புரை ஆற்றி சான்றிதழ் மற்றும் விருது வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியை முன்னாள் மாணவர் சங்கத்தினர் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் மைக்கேல். இவரது மகன் அலன் வயது 28, இவர் இங்கிலாந்தில் உள்ள லியோ வயது 28 இருவரும் கடந்த 5 வருடங்களாக காதலித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்னர் ஆரோவில் வந்த அவர்கள் இங்கேயே தங்கி அலன் ஆரோவில்லில் விவசாய பணி செய்து வருகிறார். அவரது காதலி ஆரோவில்லில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் தமிழ் மீது கொண்ட தீரா காதல் காரணமாக தமிழர்களின் பாரம்பரிய முறைகள், உடைகள் போன்றவற்றின் ஈர்ப்பு காரணமாக அவர்கள் இருவரும் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். இந்நிலையில் இன்று ஆரோவில் உள்ள ஒரு பள்ளியில் தமிழர்கள் முறைப்படி வேட்டி சேலை அணிந்து மாங்கல்யம் கட்டி திருமணம் செய்து கொண்டனர். இந்த செயல் அப்பகுதியில் உள்ள தமிழர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழ் மீது கொண்ட காதலால் தமிழர் முறைப்படி திருமணம் செய்து கொண்ட வெளிநாட்டு தம்பதிகளை அப்பகுதி தமிழ் ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். ஹைதராபாத் மாநிலம் மன்சூர் பகுதியில் நடைபெறும் தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க புதுச்சேரி அசோக் கராத்தே அணி வீரர்களை வழியனுப்பும் நிகழ்ச்சி காந்தி சிலை அருகே நடைபெற்றது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் தலைவரும் முன்னாள் ராணுவ வீரருமான சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலாம் பசுமை இயற்கை பாதுகாப்பு மைய நிறுவனர் இளங்கோவன், நேஷனல் சாப்ட்பால் பயிற்சியாளர் அருள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், காவல்துறை கண்காணிப்பாளர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கொடி அசைத்து வீரர்களை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். இதில் தனியார் பள்ளி முதல்வர்கள் கார்த்திகேயன், மணிபால், நேஷனல் ஹேண்ட்பால் பயிற்சியாளர் வீரன், நந்தினி மற்றும் கரண், அருள், ராஜி, கோபி, ஷர்வின், பரத், ஜீவரத்தினம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி AITUC மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முதலியார்பேட்டை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், கௌரவ தலைவர் அபிஷேகம், பொருளாளர் அந்தோணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பல ஆண்டுகளாக வழங்கப்படாத ஊதியத்தை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மூடி கிடக்கிற பஞ்சாலைகள் மற்றும் கூட்டுறவு சர்க்கரை ஆலை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மின்துறை தனியார் மையத்தை கைவிட வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் சேகர், கிறிஸ்டோபர், செயலாளர்கள் தயாளன், முத்துராமன் உட்பட நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு மாதா கோவில் வீதியில் கழுகு வளையொளி விளங்கும் ஆர்கே புரொடக்ஷன் சார்பில் ஆர்கே செழியன் கலியமூர்த்தி இணைந்து வழங்கும் கனவு குறும்படம் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மதிமுக பொதுச் செயலாளர் கப்ரியேல் மற்றும்
முன்னாள் அரியாங்குப்பம் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் குறும்பட இயக்குனர் ஆர் கே செழியன் வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் குறும்படத்தின் ஒளிப்பதிவாளர் மோகன்தாஸ், இசையமைப்பாளர் தமிழ் முத்து சிறப்புரை ஆற்றினார். குறும்பட துவக்க விழாவின் போது திமுக மக்கள் கல்வி உரிமை இயக்கம் கலியமூர்த்தி, திமுக மாநில குழு சக்திவேல், திமுக மாநில இளைஞரணி துணைத்தலைவர் இளம்பரதி, தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர், மெடிமிக்ஸ் மேலாளர் லூகாஸ், திமுக நிர்வாகிகள் ராமசாமி, செல்வம், ரமணன், அங்காளன், ஜனா, ஜெகன், ஹரி, மணி, பாலு, தலைமை காவலர் சூசை, மார்டின், திமுக தொகுதி இளைஞரணி தலைவர் கதிரவன் மற்றும் ஹரிகிருஷ்ணன், பாஸ்கரன், நவீன், ராஜாராம், கந்தன், ஜனா மற்றும் குறும்பட நடிகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மிஷன் வீதி மாதா கோவில் அருகே நடைபெற்றது. மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், கௌரவ தலைவர் அபிஷேகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கை என்பது பெரும் முதலாளிக்கு ஆதரவாக உள்ளதாக கூறி சுமார் 50 மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் மக்கள் விருப்பத்திற்கு மாறாக மக்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் கொடுக்கப்பட்ட மதுபான அனுமதியை ரத்து செய்ய கோரி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். 5வது நாளாக இன்று நடைபெற இருந்த காத்திருப்பு போராட்டத்தை காவல்துறை அனுமதி கொடுக்காமல் அலைக்கழித்ததை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டி அமைதியாக போராட்டம் நடத்தினார்கள். நடந்த போராட்டத்திற்கு சுசி கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர், வழக்கறிஞர் லெனின் துரை, சாமிப்பிள்ளை தோட்டம் கிராம பஞ்சாயத்து தலைவர் ஆர் பார்த்திபன் இணைந்து தலைமை தாங்கினார்கள். லதா ஜானி முன்னிலை வகித்தார்கள். போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேவசகாயம், இந்திய தேசிய காங்கிரஸ் குருமணி, இந்து மக்கள் கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் மஞ்சினி உள்ளிட்ட 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் மார்க்கெட் பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக அடிக்கடி மின்னிறுத்தம் ஏற்படுவதாகவும், அங்குள்ள பழைய மின்மாற்றியை அகற்றிவிட்டு அதிக மின்திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை நிறுவ வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனை அடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இரா சிவா அவர்கள் மின்துறை அதிகாரிகளை துரிதப்படுத்தி வில்லியனூர் மார்க்கெட் பகுதியில் அதிக மின்திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் புதிய மின்மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் முருகேசன், இளநிலை பொறியாளர் பாலமுருகன், திமுக தொகுதி செயலாளர்கள் ராமசாமி, மாநில விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் மணிகண்டன், ரமணன், சபரிநாதன், திலகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு சமையல் எரிவாயுவை பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. மணிமேகலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் பாதுகாப்பான சமையல் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பிரியன் கேஸ் ஏஜென்சியினர் சமையல் எரிவாயுவை பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படி என செயல்முறை விளக்கம் அளித்தனர். பள்ளி துணை முதல்வர் விஜயலட்சுமி தலைமையேற்க பிரியன் கேஸ் ஏஜென்சி பங்குதாரர் ஐயப்பன், தினேஷ் சிறப்புரை ஆற்றினார். கேஸ் மெக்கானிக் அல்போன்ஸ் ராஜா, பள்ளி ஆசிரியர்கள் சதாசிவம், ஜனார்தனன், கணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். சமையல் எரிவாயு எவ்வாறு வெளியேறுகிறது, தவறாக பயன்படுத்தினால் என்ன விபத்து ஏற்படும், பாதுகாப்பாக எரிவாயுவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பவை குறித்து மாணவிகளுக்கு விளக்கப்பட்டது. புதுவை மாநிலம் கதிர்காமம் முத்து மாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவை முன்னிட்டு கதிர்காமம் திமுக சார்பாக தொகுதி பொறுப்பாளர் வடிவேல் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.